பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் ரஹ்மானு ரஹீம் அரபா தினம் அரபா தினம் சாட்சி அளிக்கப்படும் மாபெரும் தினம் துல்ஹஜ்ஜு மாதம் ஒன்பதாம் நாள் சூரியன் உதயமானதும் ஹாஜிகள் அரஃபாவை நோக்கி மனிதர்கள் மலக்குகள் என யாவரும் பங்குபற்றும் மகத்தான நாளில் மாபெரும் ஹஜ்ஜின் கடமையை நிறைவேற்ற செல்வர் இந்நாளின் மகிமை மதிப்பு மரியாதை ஆகியவற்றை உணர்த்த அல்லாஹ் அந்நாளில் சத்தியமிட்டு கூறியுள்ளான் சூற அல்புரூஜில் வாக்களிக்கப்பட்ட நாளின் மீதும் சாட்சிகள் மீதும் சாட்சி சாட்சியளிக்கப்படுவதன் மீதும் சத்தியமாக என குறிப்பிடுகின்றான் அளிக்கப்படும் நாள் என்பது அரபா நாளாகும் இதையே நபிசல்லாஹ் வாலிவசல்லம் அவர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இந்நாளின் சிறப்புகளில் ஒன்று தான் அல்லாஹ் மானிட சமூகத்திடம் அவனே இறைவன் அவனையே வணங்க வேண்டும் என்ற உறுதிமொழியை பெற்றுக்கொண்டான் இந்நாளிலே நபிசல்லாஹ் செல்லும் அவர்களுக்கும் அவர்கள் உம்மத்தினருக்கும் சன்மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு இறை அருளும் முழுமை பெற்றது இந்நாளில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரக விடுதலையும் வழங்கப்படும் இந்நாள் அரபாவில் தங்கியிருப்போருக்கு ஒரு பெருநாளாகும் இந்நாளில் ஹாஜிகள் அல்லாதோர் நோன்பு நோட்பதும் சுன்னத்தாகும் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அரபா நோன்பு சென்ற வருட எதிர்வரும் வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என அல்லாவிடம் நான் எதிர்பார்க்கின்றேன் என கூறினார்கள் அரபா மைதானத்தில் ஹாஜிகள் அல்லாவை திக்ரு செய்தவர்களாக இருகரம் ஏந்தி பிரார்த்தித்தவர்கள் ஆக உள்ளட்சத்துடனும் பணிவுடனும் சூரிய அஸ்தமனம் வரை தங்கியிருப்பர் இவர்களையே அல்லாஹ் அந்நாளின் மாலை பொழுதில் மலக்குகளிடம் பெருமை பாராட்டுவான் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் துவாக்களில் சிறந்தது நாள் துவாவாகும் நானும் என் முன்னால் வந்த நபிமார்களும் சொன்னவற்றில் சிறந்தது லஹுல்